நேரம் 9:30. ஆல் இண்டியா ரேடியோ காளிங்க நர்த்தனம் இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் நீடாமங்கலம் வி. அலமேலு அவர்கள், எம் ஏ. கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எம். குருராஜ் அவர்கள் மிருதங்கம். ஓம் ஸ்ரீ ஹரயே நமஹ. ஓம் அஜமஜரமநாத்யநந்தமந்தர்நிஜமுகபோத சதத்விதீயபூர்ணம் சிவமகிலஹ்ருதிஸ்புரஸ்வமாயாவிகசித விஶ்வவிலாசமானதா. ஸ்மிருதிபலிதசமஸ்தாபீஷ்டமுத்யத்தினேஷ பிரதிபட நிஜசோபாசாந்த விக்னந்தகாரம் கமபி சிவபவான் யோரங்க சௌபாக்யமந்த சுரமணிமவலம்பே சாருலம்போதராக்யம் கங்கையும் மணிவண்டிங்களும் விரைத்த கடுக்கையந்தொங்கலு மரமும் தங்கிய முக்கணும் தாதை தானு வென்றுணர்த்த மலர்கை அங்குஷ பாஷாங்குஷமும் தரித்து வெற்பு இட்ட வாரணமங்க என்ன என்று நத்தி பெங்கலி முழுதும் துமித்தருள் பட்டி விநாயகன் தன் மலரடி பணிவா. ஓங்கார சித்ரயுத காளிங்க நர்த்தன மகாரங்க ஜாலவேஷ கல்லோல பீக்கர மதுசங்க கோஷகிருத கம்பீர கோபவேஷ நீலாம்பரீசரசராதிசங்கமுக பாசி சகோரவேஷ ஸ்ரீதேனுஸ்வாசபுரதேவாதி தேவ ஜெய தேவா. நமோ நமஸ்தே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட யலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஆனந்த நர்த்தன கணபதி ஆனந்த நர்த்தன கணபதி பாவையே சதானந்த நர்த்தன கணபதி பாவையே சதானந்த நர்த்தன கணபதி பாவையே சிதாகாரமூலால ஓங்கார கஜவதனம் பரமம் பரமான நர்த்தன கணபதி காவையே கஜவதனம் பரம பரமானந்த நர்த்தன கணபதி காவையே. சானந்தமுனி கணனு தலிவ சங்கர மானசலீயமான கணனு தலிவ சங்கர மானசலீயமான கணனு தலிவ சங்கர மானசலீயமான தந்திரி சுமந்தித கந்தர்வ சாரணவரானுதீயமான சானந்தமுனி கணனு சங்கர கபாமகமாக சதா சரிதா லகதடகு நிமித்த குதகணம்
சித்தத்தால் கனிந்தியற்றும் தேவாதி தேவனை சென்று சேர்த்தமை வளர்த்தால் மிகுவயதால் வீண் போகாதென்றும் புத்தகத்தால் புதுமொழியால் பூவெருந்த அர்ச்சனையால் அப்புண்ணியனை காண்பதில்லை. எத்தவத்தால் கண்டறியலாம்னா, இதயங்கனிந்த பகவானே கத்தின் இருக்கக்கூடிய பக்தாளுக்கு பகவான் பரம அனுகிரகத்தை பண்றான். அந்த மாதிரி காளிங்கனானவன் பகவானுடைய பாதமே வேணும்னு நினைச்சு தபஸ் பண்ணினால யாருக்கும் கிடைக்க முடியாத பகவானுடைய பாதம் அந்த காளிங்கனுக்கு கிடைச்சது. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு தர்மத்தை ரட்சிக்கும் பொருட்டு பகவான் ஒவ்வொரு அவதாரங்களிலும் ஒவ்வொரு யுகங்களிலும் அவதாரத்தை பண்றான். அதுவும் பக்தாளோடு கலந்து உறவாடணும்னு பகவானுக்கு ஆசை. வைகுண்டத்தில் இருக்கா, நித்திய சூரியர்கள் இருக்கா, மகரிஷிகள் இருக்கா, மகான்கள் இருக்கா, நாமும் இருக்கும், பக்தாளும் இருக்கும், கையை கட்டிட்டு இப்படி ஓரமாக தான் நிற்கணுமே தவிர பகவானுடைய சந்நிதியில் கிட்டக்க போய் நெருங்கி பேச முடியாது. பகவானுக்கு நம்மக்கிட்ட தனியாக பேச முடியாது. அதனால பக்தாளோடு கலந்து உறவாடணும்னு பகவானுக்கு ஆசை. துஷ்ட நிகிரகம் பண்ணணும்னு சொன்னா தேனை ஓதை தெளினா பிரசத்தி ரகசதி கல்பாபி கல்பாபிகாலே வைகுண்டத்தில் இருந்து கொண்டே கடைக்கண் வீச்சினாலே உலகத்தை பகவானுக்கு ஆட்டி படைக்க முடியும். இருந்தாலும் பக்தாளோடு கலந்து அவளோட சமமா இருக்கணும்னு ஆசையப்பட்டு மத்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம இந்த அவதாரங்கள் எல்லாம் அப்படி பக்தாளோடு கலக்க முடியல பகவான். அப்ப ராமனா அவதாரத்தை பண்ணினார். அப்பவும் பக்தாளோட கலக்கணும்னு தான் ஆசைப்பட்டான். சக்கரவர்த்தி சக்கரவர்த்தின்னு எல்லாரும் பயந்து இருந்துட்டான். காட்டுக்கு போனா குகன சகோதரன்னா சுவாமி நீ தெய்வம் நான் அடியன்னா சுக்ரீவன் ஒதுங்கினான், விபீஷணன் சரணாகதியை பண்ணினான். யாரும் பகவானோடு சரிசமமா விளையாட முடியல, கலக்க முடியல. அதனால பகவான் இன்றைய குலத்தை எடுத்து கலைந்த இரிடிகேஷனாக ஒரு சாதாரணமான மாட்டை மேய்க்கக்கூடிய குலத்திலே பிறந்து பக்தர்களோடு கலந்து உறவாடினான்னு சரித்திரம். அப்படிப்பட்ட பகவான் ஒருத்தி மகனாக பிறந்து மற்ற ஒருத்தி மகனாக அந்த கோகுலத்துல வளர தொடங்கின. தேவகிக்கு கிடைக்க முடியாத பாக்கியம் யசோதைக்கு. அந்த குழந்தைய பார்த்து பார்த்து மகிழ்ந்து ஆற இருந்தங்க நீராட்டி வைப்பாள், அப்போதைக்க போது தலை தோட்டி வைப்பாள், ஈரமும் போகன்னு சாம்ராணி காட்டி எழிலான தாழம்பும் மகரந்தம் கொட்டி அப்படி காலில் போட்டு பகவான அலற அலற ஸ்நானம் பண்ணி வைக்கக்கூடிய பெரிய பாக்யவதி யசோதை. அந்த பகவான் இங்க பிறந்திருக்கான்னு தெரிஞ்சு கம்சன் தன்னுடைய ராட்சசர்களை ஒவ்வொருத்தரா அனுப்பி அனுப்பி இந்த குழந்தைய கொல்வதற்கு ஏற்பாடு பண்ணினான். தேனுகன் பிரலம்பன் கேசி பூதனை அரிஷ்டன் முஷ்டிகன் பகன் அகன் சானூரன்
ராட்சசர்களை வச்சு கொல்ல முடியாதுன்னு பயந்துட்டு இருக்கிற நேரம். இப்ப யசோத பார்த்தா இந்த கோகுலத்துல குழந்தைக்கு ரொம்ப ஆபத்து ஜாஸ்தி ஆயிடுது, அதனால பிருந்தாவனத்துக்கு இடத்த மாத்தலாமேனு பிருந்தாவனத்துல இடத்த மாத்தி குழந்தைய ரொம்ப கண்ணும் கருத்துமா அப்படி பார்த்துட்டு இருக்கிற நேரம், ஒரு நாளைக்கு கிருஷ்ணனை கூட்டா, குழந்தைக்கு 5 வயசு தான். டே கிருஷ்ணா, கோகுலத்துல நீ ரொம்ப அமக்களம் பண்ணி அட்டகாசம் பண்ணிட்ட, இந்த பிருந்தாவனத்துல அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த பிருந்தாவனத்துல கிழக்கு பக்கம் போகலாம், தெற்கு பக்கம் போகலாம், வடக்கு பக்கம் போகலாம், ஆனா மேற்கு பக்கம் போகக்கூடாதுன்னு. மேற்குல என்னமா ஆபத்துன்னு குழந்தை கேட்டான். நான் அதை சொல்ல மாட்டேன்டானா. துடுக்குத்தனம் எல்லாம் இங்கே காட்டாது கிருஷ்ணா, துடுக்குத்தனம் எல்லாம் இங்கே காட்டாது, சொன்ன சொல்லை தட்டாத துடுக்குத்தனம் எல்லாம் இங்கே காட்டாது. கடுத்து முகம் காட்ட நெஞ்சம் இல்லை உன்னை காணாதிருந்தாலோ, தொல்லை எடுத்து சொன்னாலும் நக்கினோ புரியவில்லை, இளங்கன்று பயமறியாதென்னும் சொல்ல இன்னும் நான் தள்ளவில்லை. துடுக்குத்தனம் எல்லாம் இங்கே காட்டாது. மேற்குல அப்படி என்னமா ஆபத்து அப்பாவை கேட்கிறேன்னா, நந்தகோபுரம் பார்த்து யசோதை குழந்தைகிட்ட விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்ல கிருஷ்ணன் நினைச்சான், அம்மாவும் சொல்ல மாட்டேங்கிறா, அப்பாவும் சொல்ல மாட்டேங்கிறா, பலராமனும் சொல்ல மாட்டேங்கிறா, அப்படி உபரிகையில போய் நின்றுட்டு பார்க்கறான் மேற்கு பக்கம். அங்க பறந்து செல்லக்கூடிய பறவைகள் ஒரு குறிப்பிட்ட இடம் போன உடனே பொசுங்கி சாம்பலா விழுறத பார்த்தான். ஓஹோ, அம்மா சொன்ன ஆபத்து இந்த இடத்துல தான் இருக்கும்னு ஒருத்தர்கிட்டயும் சொல்லாமல் நேரம் அந்த மேற்கு பக்கம் என்னன்னு வந்து பார்த்தா பெரிய மடு. யசோதையின் யமுனையின் ஒரு பகுதியாக வரக்கூடிய மடு அது. அந்த மடுவுக்கு நேர பட்சிகள் வந்தாக்க அப்படியே பொசுங்கி சாம்பலா விழுறத பார்த்தான். அப்படியே கீழே சுற்றுமுற்றும் பார்த்தா அவனுடைய சிநேகிதர்கள் 12 பேர் சவமா இருக்கிறத பார்த்தான். குழந்தைகள் இறந்து போயிருக்காளேன்னு இப்படி கண்ணால பார்த்த உடனே பகவானுடைய அமிர்தமயமான பார்வையினால இறந்து போன குழந்தைகள் உயிர் பெற்று எழுந்து, கிருஷ்ணா நாங்கள்லாம் நேற்று தினம் இங்க வந்தோம், ரொம்ப தாகமா இருக்குன்னு ஜலத்தை குடிச்சிட்டோம், இறந்து போனோம், ஆனா உன்னுடைய அமுதமான பார்வையினால உயிர் பெற்று எழுந்தோம்னு இதுவரைக்கும் யாருமே சொல்லாத வார்த்தைகளை குழந்தை அந்த குழந்தைகள்லாம் சொன்ன உடனே குழந்தை கிருஷ்ணன் பார்த்தார். அந்த நேரம் யோசிச்சார், பூர்வம் ஸ்மிருத்வா, குழந்தைகளை பார்த்தெல்லாம் கேட்கிறான், என்னடா என்ன ஆச்சு இந்த குழந்தைக்கு, என்னடா விசேஷம். அப்ப அந்த குழந்தைகள் சொன்னான், கிருஷ்ணா எங்காத்துல எங்க அம்மா அப்பாலாம் சொல்லியிருக்கா, இதுல காளிங்கன்ற பாம்பு வாழ்கிறதாம், அதனுடைய வசத்தினால இப்படி ஒரு ஆபத்து, நாங்கள் மறந்து போய் நேற்று இதுன்னு இந்த ஜலத்தை குடிச்சுட்டோம்டா கிருஷ்ணா. காளிந்தியாம் காளியஸ்யாசித் பதந்தி உபரிகாக கதாக விப்ரிஷ்மதோர் விஷோதோர் மிமாருதேனா விமர்சிதா மியந்தே பிராணின ஸ்திர ஜங்கமா சண்டவேக விஷவீரியம் அவேக்ஷிய காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு நீள்முடி ஐந்திலும் நின்று நட்டம் செய்து, காளிங்கன் எப்படி இந்த தடாகத்துக்கு வந்தான், ஒரு சமயம் காளிங்கனானவன் கருடனுக்கு வச்ச வலியை அவசரப்பட்டு சாப்பிட்டதுனால கருடனாலே துரத்தப்பட்டு இருப்பதற்கு இடமில்லாமல் தவிச்சுருக்கிற நேரம், அந்த நேரம் பார்த்து இந்த தடாகத்துல சௌபரிங்கிற முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் தபஸ் பண்றச்சே அவருக்கு 1000 வயசு, 1000 வருஷம் தபஸ் பண்ணினார்.
இந்த தபஸ் திடீர்னு கலைஞ்சு வச்சு. அப்படி மனசு கட்டு கடங்காமல் விழித்து கொண்ட நேரம் அப்படி குளத்தை பார்க்கிறார். ஒரு ஆண் மீனும் பெண் மீனும் சல்லாபம் செய்யறத பார்த்த உடனே மனசுல இவருக்கும் ஒரு ஆசை வந்துருக்கு. நாம எதற்கு தபஸ் பண்ணணும்? ஒரு அல்ப மீன்களே சௌக்கியத்தை அனுபவிக்கிறச்ச, நாமும் திருமணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கலாமேன்னு எழுந்து நிற்கணும். 2000 வயசு அவருக்கு. அவர் எப்படி இருக்கார்? பொக்கவாய் ஒழுக்கத்தலை பூ விழுந்த நேத்திரங்கள், முக்கிய முனகி குதப்பு முன்னெழுத்த மோவாக்கட்டை, பஞ்சுபால் வெளுத்த சடை பாலுபால் வெளுத்த முடி, அஞ்சுமுக ருத்ராட்சம் அதற்கேத்த மடி செஞ்சு, ஒட்டு போட்டு தைச்சு வச்ச உளுத்து போன அங்கவஸ்திரம், கையில் ஒரு தாழங்கொடை, கடகடன ஆடுங்காலும் தையத்தக்க தையத்தக்க, தள்ளாடி தள்ளாடி தடுமாறி கோலூன்றி, நாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா யார் நமக்கு பெண்ணை கொடுப்பார்கள்னு யோசிச்ச. அப்பதான் ஞாபகம் வந்தது, அப்பொழுது சூரிய வம்சத்து அரசன் மாந்தாதாங்கிற சக்கரவர்த்தி நாட்டை ஆண்டு இருக்கான். அவனுக்கு 50 பெண்கள். அவன்கிட்ட போய் ஒரு பெண்ணை கேட்கலாம், திருமணம் பண்ணி தருவான்னு இந்த மாதிரி தோற்றத்தோடு அரசன் முன்னாடி வந்து நின்ன. அரசன் அவனுக்கு உபச்சாரங்களை பண்ணி, மகரிஷியே தாங்கள் வந்த காரணம் என்னன்னு கேட்கறிச்சு. மகரிஷிகள் ஞானவான்கள்லாம் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அவ யோசிக்க மாட்டான். நாம தான் மேலே பார்த்து கீழே பார்த்து யோசிச்சு அப்புறம் பேசுவோம். அவர் ஒன்றும் சொல்லலை. மகரிஷே தாங்கள் வந்த காரணம் என்னன்னு கேட்கறச்சு இவர் சொன்னார், அரசே நான் திருமணம் பண்ணிக்கணும்பா, உனக்கு 50 பெண்கள் இருக்காளே, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணித்தாளான்னு. அவன் யோசிச்சான், கிழவரே உங்களுக்கு கல்யாணம் ஒரு அவசியமானு கேட்டால் புரியடா சாபம்னு விடுவேன். சரி, பயந்து சாபத்துக்கு பயந்து பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாமே பாழுங்கழுத்தில் நம்முடைய குழந்தையை தள்ளினத்துக்கு சமானமாயிடு. அதனால அவன் புத்திசாலித்தனமா என்ன சொன்னான், மகரிஷே உங்களை கன்னிகா மாடத்துக்கு அழைச்சிட்டு போறேன், எந்த பெண் உங்களை பார்த்து விரும்புகிறாளோ அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன். அப்படி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறான். தள்ளாடி தள்ளாடி தடுமாறி கோலுன்றி கன்னிகா மாடத்து கதவை தட்டினான் அரசன். குழந்தைகளான்னு கூப்பிட்டான். அவ அப்பான்னு வருஷ உங்களை பார்க்க ஒரு பெரியவர் அழிச்சுன்னு வந்திருக்கேன். அப்ப முனிவர் நினைச்ச, அரசே சொல்லாமல் சொல்றியா, இந்த வயசுல திருமணம் ஒரு கேடான்னு சொல்லாமல் சொல்லிக்கிறாயா நினைச்சு, தன்னுடைய தவ வலிமையினால 25 வயசு இளைஞனா அவர் தன்னை பண்ணி. அரசன் இதை பார்க்கல, கைய பிடிச்சுட்டு இருக்கான். 50 பேரும் கதவை திறந்து அப்பான்னு ஒட்டுமொத்தமா கூவினான். என்னடி எல்லாரும் கத்துகிறீர்கள்? இல்லப்பா, நீ ஒரு மாப்பிள்ளையை அழிச்சுட்டு வந்திருக்கிய, இஷ்டப்பட்டா நாங்கள் 50 பேர் இவரையே கல்யாணம் பண்ணிக்கணும். என்னடி பைத்தியக்காரிகளாக உளறுகிறீர்கள்? அப்படி திரும்பி பார்த்த இவருக்கே தலை சுற்றித்தான். நாம் ஒரு பெண்ணாலேயே இவரை கல்யாணம் பண்ணிருக்கலாமே. அப்படி 50 பேரை கல்யாணம் பண்ணிட்டு 50 பிள்ளை 50 பெண் 50 பேரன் 50 பேத்தி 50 50 50 குடும்ப ஜனத்தொகை எக்கச்சக்கமாயிடுச்சு. ஒரு தடவை எண்ணினார், தலையில ஓங்கி அடிச்சுட்ட. ஒரே ஒரு வினாடி அந்த மனசு கலைஞ்சு கண்ணை பார்த்து மீனை பார்த்ததுனால வந்த ஆபத்து. அதனால மனிதர்களே, உங்களுக்கு முதல் எதிரி உங்க கண் தான். கண்ணால பார்த்தா முதல்ல மனம் போகும், பின்னாடி மானமும் போகும். அதனால ஜாக்கிரதையாக இருங்கள். ஆனா இன்னும் அவரை நினைச்சுட்டுதான் இருக்கும். ஒரு திருமணம் முடிஞ்சு அந்த தம்பதிகளை நிக்க வச்சு ஸ்வஸ்தி வச்சனம் சொல்லுவா. இந்திர இவ யசஸ்வி பவது, இந்திரன் மாதிரி பெருமையோடு விளங்கட்டும். ததாஸ்தும்ப, அப்புறம் குபேரர் இவ தனப்பிராப்திரஸ்து, குபேரன மாதிரி செல்வத்தோடு விளங்கட்டும். ததாஸ்தும்ப, கடைசியில சௌபரேர் இவ சந்தான பிராப்திரஸ்தும்ப. அந்த மாதிரி சந்தான பிராப்தி அடைஞ்சா பள்ளிக்கூடத்துல இன்றைய பொழுதுக்கு இடமே இல்லாத போயிடும் குழந்தைகள். அவர் எந்த நேரத்துல சௌபரியானவர், அந்த தடாகத்தில் கண்ணை திறந்தாரோ அந்த மீனை ஒரு கருடன் கொத்த, அப்போ அவர் சாபத்தை கொடுத்தார், இனி தப்பித்தவிடு எந்த பக்ஷியாக இருந்தாலும், முக்கியமாக கருடனாக இருந்தாலும் இங்கே வந்தால் சாம்பலாக போகணும்னு. இதை கருடன் தெரிஞ்சுண்டான், காளிங்கன் தெரிஞ்சுண்டான். இந்த இடத்த தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு சண்ட வேக விஷ வீரியம வேக்ஷேன துஷ்டாம் நதீம் ச கலசம் யமானாவதாரஹ. பாவிகளுடைய பாவத்தை போக்கடிப்பதற்காக அவதாரம் பண்ணின பகவான்
இந்த சரித்திரங்கள்லாம் குழந்தைகள் சொல்றதை கேட்டிருந்தான். ஓஹோ, இதுல காளிங்கன் வசிக்கிறானா, கருடன் வராத இடம், அவ பக்கத்துல பெரிய விருட்சம், அந்த கதம்ப விருட்சம். குழந்தை கிருஷ்ணன் அதுல ஏற ஆரம்பிச்சான். ஒரு மல்யுத்த வீரன் யுத்தத்துக்கு தன்னை எப்படி தயார்படுத்தி கொள்ளுவானோ அந்த மாதிரி இடுப்பு வஸ்திரத்தை தலையிலே கட்டிண்டு அந்த மரத்துல பகவான் ஏற ஆரம்பிச்சார். அப்ப அந்த குழந்தைகள்லாம் நினைச்சா, என்னடா அது, கிருஷ்ணன்ட்ட சொன்னது பெரிய தப்பா போச்சே, டே கிருஷ்ணா, நாங்கெல்லாம் விளையாட்டுக்கு சொன்னோம்டா, இதுல காளிங்கன்ற பாம்பே கிடையாதுன்னு. ஆனா பகவான் கேட்கல, ஏன்னா இந்த குழந்தை தண்ணீர்ல குடிச்சா திருப்பி வருவானோ மாட்டானோன்னு சந்தேகம். ஏன்னா கிருஷ்ணன் பிறக்கிற நேரத்துல மாயமான வித்தியை தானே காட்டினான். ராமர் பிறக்கிற நேரத்துல ரெண்டு கையோட தான் பிறந்த. ஆனா கிருஷ்ணன் தேவகிக்கு பிறக்கிறச்ச சங்க கதாவன மால சுதர்சன தாரண தருண கரஜ்வலசே நாலு திருக்கரங்களோடு சங்கு சக்கரம் கதா பணியா பிறந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் அவளுக்கு மறந்தும் போயிடுச்சு. அதனாலதான் ஆண்டாள் ஒரே வார்த்தாலே மாயனை மண்ணும் மடமுதிரை மைந்தன் மாயன்னுட்டா. கிருஷ்ணன் தான் அதிகமான மாயைய காட்டி அப்படி பக்தாலெல்லாம் மயக்கினான். அந்த மாதிரி இந்த குழந்தைகள் நிஜமான சுவாமியா இல்ல நந்தகோப புத்திரனா, குளத்துல குதிச்சா திரும்பி வருவானோ மாட்டானோ, டே கிருஷ்ணா இந்த மரத்துல ஏறி குளத்துல குதிக்க வேண்டாம், ஐயனே வேண்ட வேண்டாம், ஐயனே வேண்ட வேண்டாம், அறிவிலும் சொன்ன சொல்லை மெய்யன கொள்ள வேண்டாம், டே கிருஷ்ணா குதிக்க வேண்டாம்டா குதிக்க வேண்டாம்னு கதற கதற கதற. பதினோரு குழந்தைகள் மயக்கமாக விழ ஒரே ஒரு பையன் நந்தகோபனுக்கு விஷயத்தை தெரிவிக்க ஓட பகவான் இப்படி மரத்திலிருந்து பொத்துன்னு குதிச்சான். அத வாரணி கோர தரம்மனினும் பிரதி வாரயதும் கிருத திர்பகவன் திருத மாருத தீரக நீபதனும் விஷ மாருத சோஷித்த பர்ணசயம். நாராயணியத்துல ரொம்ப அற்புதமா காளிங்க நர்தனத்தை பத்தி பட்டதிரி அற்புதமா வர்ணிச்சு. அப்படி பகவான் பொத்துன்னு குதிச்சான். உள்ள இருக்கிற காளிங்க நினைச்சா, நம்ம கிட்ட வரக்கூடியவன் நிச்சயமா மனுஷன் இல்ல, யக்ஷனோ கந்தர்வனோ குபேரனோ யாருன்னு தெரியல, யாரா இருந்தாலும் அவனை விட்டு வைக்க கூடாதுன்னு காளிங்கன் கீழே தண்ணிக்கடியில இருக்கான். 101 தலைகள் இருந்தாலும் 5 தலைகளை தெரியும்படி வைத்துக் கொண்டு சீறி கொண்டு அப்படி வரான். அப்படி எட்டி பார்க்கறான், மலை போன்ற தேகத்தோடு இருக்க போறானோன்னு பார்த்தா, சுகுமார கணாவதாதம் பிரேக்ஷணிய சுகுமார கணாவதாதம் ஜீவஜபீத வசனம் ஸ்மித சுந்தராஸ்யம் கிரீடந்தம் அப்ரதிபயம் கமலோதரம் சந்தஸ்ய மர்ம சுருஷா புஜயா சசல நெக்ஷணீய சுகுமார கணாவதாதம். 5 வயசு குழந்தை நீருண்ட மேகம் போன்று காயாம்பு வண்ணத்தோடு கூட அந்த கையழகின காலழகுன்னு தேவாதி தேவன் இந்த காலிங்கன எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கான் பாருங்க. பகவானுடைய மார்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீவத்ஸ மருவ பார்க்கலாம். அந்த பிஞ்சு கைகள் என்ன கால்கள் என்ன, பல கோடி யுகங்கள் தபஸ் பண்ணினாலும் எந்த பகவானுடைய தர்சனம் கிடைக்காதோ அப்படிப்பட்ட பகவானுடைய தர்சனம் எதிர்க்க கிடைக்கிறது. சந்தசிய மர்ம சுருஷா புஜயா சச்சாத, ஒரு வினாடி தணறி போனான், மறு வினாடி யாரா இருந்தால் என்ன, இந்த குழந்தையை எந்த இடத்தில் கடித்தால் அடுத்த நிமிஷம் உயிர் போகும்னு அப்படி வாய தளர்ந்துண்டு விழுந்த வரம். பகவான் அவனுடைய வாளை பிடிச்சு அவனை சுத்தற, காளிங்கன் பகவானுடைய உடம்புல மூணு முடிச்சு அப்படியே மூணு சுத்து சுத்தினான். கண்ணினும் சில தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெரும் மாயன்
அவனுடைய வாயிலின்றி விடுபட்டு அந்த வாளை பிடிச்சு இழுத்து இழுத்து காளிங்கனுடைய உடம்புல மூணு முடிச்சம் போட்டுட்டான். மூணு முடிச்சு போட்ட உடனே காளிங்கனானவன் சுவாச தப்தமாகி கொஞ்சம் கொஞ்சமா ஜலத்துல மிதக்கிற நிலைக்கு வந்துட்டு இருக்கு. இங்கேந்து ஒரு பையன் நந்தகோபாதிகள்கிட்ட சொல்ல ஓடினானே, யசோத பார்த்தால் நந்தகோபன் பார்த்தான் குழந்தைய காணுமே கிருஷ்ணான்னு கூட்டா காணும், சரி பலராமனை கூப்பிடலாம், பலராமனும் கூட போயிருந்தா கிருஷ்ணனுக்கு எந்த ஆபத்தும் எப்பொழுதும் வராது, பலராமன் இல்லாமல் தனியா கிருஷ்ணன் போனா எதையாவது வம்ப இழுத்துட்டு வருவான். டே பலராமான்னு கூட்டவனே எதிர்க்க வந்து நிக்கிறான், என்னப்பா எங்கடா குழந்தைங்கிறான், எனக்கு தெரியாதேன்னு சொல்ற நேரம் அந்த கிருஷ்ணனுடைய சக்கா சிநேகிதன் ஓடி வந்தான். நந்தகோபுரே கக்க கக்க கக்க, என்னடா என்ன ஆச்சு? இல்ல குழந்தை கண்ணன் காளிங்க குட்டையில விழுந்து விட்டான்னு சொன்ன அந்த நேரம் ஆகாச மார்க்கமா எப்ப கிருஷ்ணன் வந்து இந்த ஜலத்துல குதிச்சானோ 100 வில்லளவு 10 மைலுக்கு அந்த விஷ ஜலம் தெரிச்சுதான். நந்தகோபன் கையில எல்லாம் தெரிச்சிருக்கு. ஏதோ அபசகுனமா இருக்கேன்னு கவலைப்படக்கூடிய நேரம் கிருஷ்ணனுடைய சேகிதன் விஷயத்தை சொல்ல, ஆபால விருத்த வனிதா சர்வே கிருஷ்ணனையே நம்பி இருக்கக்கூடிய கோகுலவாசிகள், ஹே கிருஷ்ணா கருணாவாலா காளிங்க குட்டியில விழுந்து விட்டாயான்னு கதறிண்டு வர பெண்கள் எல்லாம் அந்த காளிங்கன்னு ஒரு சின்ன மண்புழுவோன்னு நினைச்சுண்டு கையில என்னென்ன கிடைக்கிறதோ, கரண்டி என்ன, உலக்க என்ன, இயக்கச்சிட்டு என்ன, எல்லாத்தையும் எடுத்துன்னு எல்லாரும் ஓடோடி வந்து இந்த மடுவுக்கிட்ட நின்னா நிச்சலனமா இருக்கு. யசோத கதர்றா, டே பலராமா இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஊரிலே உள்ளவர்கள் என்னை பார்த்து மலடி மலடின்னு சொல்றச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா இன்னைக்கு நினைச்சா நான் மலடியாவே இருந்திருக்கலாம். குழந்தையை பெற்று இந்த விஷ தடாகத்தில விடுவதற்கா என்ன செய்வேன்னு கிருஷ்ணான்னு கதற, நந்தகோபன் கதற, உள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணனும் காளிங்கனும் தண்ணீருக்குள்ளேயே யுத்தம் முடிச்சு போட்டதுனால காற்று ஊதின பலூன் மாதிரி சுவாச தப்தமாகி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா காளிங்கன் மிதக்கிறா. அதுக்கு மேல பகவான் நிற்க யசோதாதிகள் பார்க்கிற நேரம் அழகான மயில் பீலி, அதன் கீழே புருஷடையும் வளை நுடலும் காண்கின்ற கண்ணலாம் கணத்தடிமையாகின்ற கண்ணும் தோன்றும். அழகமான மயில் பீலி நெத்தி சுட்டி காரலைந்து கண்ணிந்திதோ குட்டுகிறேன் என்னுமா போல் கற்றைச்சுருள் கேசம், வில் போன்ற புருவங்கள், கஸ்தூரி திலகம், எள்ளுப்பூ போன்ற மூக்கு, கோவை பழம் போன்ற உதடுகள், விஸ்தார மார்பு, விளையாடும் பூநூல், நட்சத்திர மாலை, நன்முத்து மாலை, ஐவண்ண மாலை, ஆர்ந்ததிரு மாலை, பொன்முத்து மாலை, பூமகள் மாலை, இவ்வளவு அற்புதமான அலங்காரங்களோடு கூட காலையே மாலையே கண்டேன் என கூறி கதிரவன் சாட்சித்த கமலமாம் பாதம்னு அந்த அஞ்சுதல நாகத்தின் மீது அற்புதமான பாதத்தை வைத்து பிரணவாகார ரூபத்தோடு அப்படி குளத்துல காட்சியை கொடுக்கிறான் சுவாமி. பிரணவாகார ரூபம்னா 4 தெய்வங்கள், ஒன்னு காளிங்கன் மேல நிற்கக்கூடிய கிருஷ்ணன், ரெண்டாவது விநாயக பெருமான், 3வது நடராஜ மூர்த்தி, 4வது மயிலோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமை, எல்லாரும் கிருஷ்ணா வா வா வான்னு கதர்றா. காளிங்கனும் அப்படி இந்த தலை அந்த தலையை வச்சுட்டு பகவான் அப்படியே கொத்தறான். அந்த நேரத்துல பகவான் நினைச்சா இவனுடைய கர்ப்பத்தை அடக்கணும்னு, ஏவம் நத்து முத்தியதமவேட்சியே ஏவம் நர்த்து முத்யதமவேக்ஷ்ய ததா ததீய சித்த சுர கந்தர்வ சாரண தேவ வர்த்வஹ ப்ரீத்யாஹ மிருதங்க பணவானக வாத்ய கீத புஷ்போபஹார நுதிபிஹி சஹசோபசேது.
பகவான் ஒரு ஜெத்திய போட்டானா, இன்னைக்கு நாட்டிய மேடையில அலாரிப்புன்னு ஆடுறதா பாருங்க. அந்த மாதிரி பகவான் தத்தின்கிண்ணத்தம் தெரிகிட தாத்தா தான் ஒரு ஜெத்திய போட்டான். அதை போட்ட உடனே அங்கேருந்து நந்தி மிருதங்கத்தை எடுத்துன்னு வர, தும்புரு தம்புராவை எடுத்துன்னு வர, நாரதர் வீணையை எடுத்துன்னு வர, கந்தர்வர்கள் பாட ஆயத்தமாக, ரம்பை துலாத்தமை மேனகை பே ஊர்வசி நாட்டிய பெண்கள் பகவானுடைய நாட்டியத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்காக வந்து நிற்க, ஒரு அற்புதமான யுத்தம் இது. காளிங்கனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த யுத்தத்தை ஊத்துக்காடு மகாகவி பாடல் ரூபத்தில் அமைச்சிருக்கார், ஜெதி ரூபத்தில். அப்படி பகவான் தொடங்குறான் அந்த யுத்தத்தை. ஓங்கார சித்திரயுத காளிங்கனத்தன மகாரங்க ஜாலவேஷ கல்லோல பீகர வதூசங்க கோஷ கிருத்த கம்பீர கோபவேஷ. நீலாம்பரி சரசராதிசங்கமுக பாசி சகோர வேஷ ஸ்ரீதேனுஸ்வாசபுர தேவாதி தேவ ஜெய தேவா நமோ நமஸ்தே. தாம் தீம் தரணத்தா, தாம் தீம் தரணத்தா, தினத கிடதாம் தீம் தரணத்தா, தினத கிடதாம் தீம் தரணத்தா, மனோகர ஜால விபூஷண நிரத ஜல ஜலபுஜங்கனத்தன நீரஜ
தளாது அதிக மிருதுள பதனி கட தரங்க சுங்க தடங்க நிறக நிறக தாம் தாம் தக தை தை தக ததிமி திட்டைய தக தாடிடனக தரது குருக ஜனம் தக ஜகனக ஜகனு குருத ஜனந்தம் யமுனா தடாப துங்க தரங்க இமகரஸ்திமி தரமித சுபங்க இதக ததக சர கருணா பங்கம் யதிவர ஹிருதய சரோருக பிருங்க நிறதில்லான 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 திருகநதகதில்லான திலக சிந்தூர அழக சிங்கார வதன கம்பீர உரகபண சஞ்சார நந்த சுகுமார நவநீத ததிச்சோர சந்தமணிகார ஜக ஜபவரு ததீர ஜய விஜயி பவநந்த குமார் ரஜஜன பரமானந்த கிஷோர் காளிய நடனானந்த கம்பீர கருணார சயித பாவசரி தீம் ததாம் ததீம் ததாம் ததை நிறை ததிமித்த குட ஜனு தீந்த தாம் ததீம் த தாம் ததை நிறை ததிமித்த குட ஜனு தீந்த தாம் ததீம் த தாம் ததை நிறை ததிமித்த குட ஜனு ஜகண கணந்தரி தகண கஜந்தரி திரித்து தாக திமி ததிமித்த குட ஜகண கணந்தரி தகண கஜுந்து திரித்து தாக திமி ததிமித்த குட ஜனு பிரஜகுமார மகிமாலங்கிருதவன மாலாதுர தர கிருத கிருதாகார தஜம் தத் தகஜம் தத்தகணம் தத்தபுரம் ஜதாகுஜனந்தரி ததகுஜன தாஜனந்தரி ததிமித கிடஜனு அத்புத நர்த்தன ஜித்ரித உத்ரிதவி துதவுத்பவம் அத்புதம் அத்புத தாகுஜனந்தரி ததகுஜ தாஜனந்தரி ததிமித கிடஜனு திதிசுத கால விதினுத சீல அதிசய நீ திருதபத லோல தாகுஜனந்தரி ததகுஜன தாஜனந்தரி ததிமித கிடஜனு ததிமித ஜனந்தரி ததிமித கிட ஜனு ததிமி தித்தையத்தில் கடதக தாக்கஜம் கடதக ததிமி தித்தைய ததிமி தித்தையத்தில் கடதக தாக்கஜம் கடதக ததிமி தித்தைய அதிசய சுக நிருபமகர பாதஜம் கடதக ததிமி தித்தைய அதிசய சுக நிருபமகர பாதஜம் கடதக ததிமி தித்தைய சரதமோக முரளி ரவநாத சகல லோக சமோகனகி சரசமோக முரளீரவனார் சகல லோக சம்மோக நகி ததரிதஜம் தகதரிதஜம் தக்கிட்ட கதம் க கதை கத்தாம் ததீம் ததோம் ததை கரகலவத்து த அபய வரப்பிரத தக்கு தின்ன தக தின்னம் கிட தக தாதைத்தாம் ததா தைத்தா திருகட தக தின்னத்தாம் ததா தைத்தாம் ததா தைத்தாம் த கதம்ப கிசலைய மிழித்த நூப்புர பதஞ்சலி தகுந்த பாதத்தா இல்லான திருக தில்லான திருக திருக தில்லானாகிட்டல் தக தன்னம் கிட்டத்தை கத்தம் தக்க தாகிட தக்க தாகிட தரிகிட தக தனங்க தக தாம் கடதகதோம் கடதக தரிகிடதோம் கடதக தரிகிட தரிகிடத தாம் ததி ததோம் ததை தோரக பந்த தத்புஜங்க சிரசி சரணம் சலனம் கிருதனம் கிருதனம் மதனம் கித சந்திர மதம் கர கங்கண சிங்கித நன்னன பத தக தக திமி திமி ஜொணு ஜொணு தா தாத்ததில்லான கனக பூஷண தகிட தக தகாய முக பர மந்த ஸ்மித நர வர பூஜித பதயுகண ஹரிஜய விஜயி பவனந்த குமார வஜதன பரமானந்த காளிய நடனானந்த கம்பீர கருணார சயுத பாவசரி மதமதுபர மதுப தரண சமநயன கமலதள சலன முனி ஹிருதயம் அபிச்சோ ஜாத்து தயா கராமுலாதி கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா காளிங்கனும் கிருஷ்ணனும் பண்ணின யுத்தம் இது. அதுல அது உசுனு சீரக்கூடிய வார்த்தைய மந்தஸ்மிதன வார்த்தையை போட்டு சீரக்கூடிய ஒரு பாவத்தை உண்டாக்கி பகவானுடைய பாதத்தினால உதைப்பட்ட காளிங்கன் பணாமுகுடங்கள் உடையப்பட்டு முகத்திலே ரத்தம் வழிய மனசுல நினைக்கிறான் ஸ்மிருத்வாச்சராச்சர குரும்
புருஷம் புராணம் நாராயணம் தம் மனச அரணம் ஜகம ரத்தம் முகைருவமன்னு பக்னகாத்திரகா முகத்திலே ரத்தம் வழிய நாக்கினாலே நக்கிக்கொண்டு எம்பெருமானே சர்வேஸ்வரா நான் உங்ககிட்ட தெய்வம்னு புரியாமல் கர்வத்தினால யுத்தத்தை பண்ணிட்டேன் சுவாமி மனசா அரணம் ஜகாம மனசுனால உங்ககிட்ட சரணாகதி பண்ணணும்னு ஆசையா இருக்கு ஆனால் பாம்பா பிறந்திருக்கேன் போன ஜென்மத்தில் என்ன பாவத்தை பண்ணினேனோ நாக்கு ஒழுங்கா இருந்தா சுத்தி பண்ணுவேன் கையில் இருந்தா தாளம் போடுவேன் கால் இருந்தா சுத்தி வருவேன் எம்பெருமானே நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணணுமே எப்படி பண்ணுவேன் பாம்பாக பிறந்திருக்கிறேனேன்னு மனசுல நினைச்சான் பகவான் சொன்னான் முட்டாள் காளிங்கனே இவ்வளவு நாளை எந்த யுத்தத்தை நாட்டிய பாவத்துல பண்ணினாயோ அதே மாதிரி சரணாகதி பண்ணுவதையும் நாட்டியத்துல பண்ணேண்டான்னு சொல்ல பகவானு சோர்ந்து போயிட்டா காளிங்கனும் சோர்ந்து போயிட்டு சரணாகதி கீர்த்தனை இந்த கீர்த்தனைய மகாகவி செஞ்சுருட்டி ராகத்துல வச்சிருக்க ஒரு பக்தி பாவத்துல இந்த ராகத்துக்கு ஒரு தனி விளக்கத்தை கொடுக்குற எதுக்கு செஞ்சுருட்டி காளிங்கன் வாளை செம்மையாக சுருட்டி கொண்டு சரணாகதி பண்ணினதுனால செம்மையான சுருட்டி செஞ்சுருட்டின்னு வந்துதான் இந்த ராகத்துல இந்த சரணாகதி கீர்த்தனை வரான் உடனே பகவான் புல்லாங்குழல எடுத்து கம பணி தப்பாத மத பமகரி கேட்பதற்கு சொரம் மாதிரி தான் இருக்கும் இதுக்கு ஒரு அர்த்தத்தை மகாகவி வச்சிருக்கு
கமபனித பனி பனின பாம்பு, கம வேதங்கள் தேடினாலும் காண முடியாத மத்பாத என்னுடைய பாதத்தை காளிங்கனே உன்னுடைய தலையில நான் வச்சிருக்கேனே, அதனால உன் கர்ப்பம் குறையில. மதப்பாமா சொரந்தான், மதப்பம்னு சொன்னா கர்ப்பம்னு அர்த்தம். அதனால முட்டாள் காளிங்கனே, நானாக வலியுக என் பாதத்தை உன் தலையிலே வைத்தும் உன்னுடைய கர்ப்பம் சரி கமப்பா அடங்கல் ஐயான்னு புல்லாங்குழல்ல வாசிச்ச. அப்ப காளிங்கன் ஒரு தலையை தூக்கினார். எந்த தலை எந்த வேகத்துல தூக்கப்பட்டதோ பகவான் மோங்கி உதச்சார். இந்த பக்கம் ரெண்டு தலை, இந்த பக்கம் ரெண்டு தலை. ததா ததி தனம் தகும், ரெண்டாம் தடவை இன்னும் கொஞ்சம் வேகம். ததா ததி தனம் தகும், மூன்றாவது தடவை அதிவேகமா கடிக்க தூக்கி. ததாம் ததீம் தருணம் தகும், பகவான் ஓங்கி உதச்சார். காளிங்கன் கெஞ்சனா, எம்பெருமானே திரி தக்கிட திமி தரி கிட்ட திமி தளாங்கு தகஜம், என்னை இப்படி போட்டு உதச்சாயானால் எனக்கு வலி பொறுக்குமாடா கிருஷ்ணா. பகவான் பதில் சொல்றார், திரி தக்கிட திமி தரி கிட்ட திமி தளாங்கு தகஜம், அப்படின்னா நான் சொல்றதை கேட்டு ஒழுகாங்க இருக்கிறாயா? திரி தக்கிட திமி தரி கிட திமி கிருஷ்ணா, நீ உத்தரவு போட்டாயானால் மீது வேணாடா கிருஷ்ணா. தளாங்கு தகஜனு ஓடிப்போ, தளாங்கு தகஜனு காளிங்க நர்த்தனமூத்து. அந்த நேரத்தில் காளிங்கனுடைய ரெண்டு பத்னிகள் ஆர்த்தாகா சலதத் வசன பூஷண கேசபந்தாகா, ரெண்டு பேரும் தலைவிரி கோலமாக ஓடி வந்து, கிருஷ்ணா நியாயோகி தண்ட கிருத கல்விஷயஸ்மின் தவாவதார கல நிகிரகாய, எம்பெருமானே என் கணவனாகிய காளிங்கனுக்கு நீ கொடுத்த தண்டனை நியாயம்தான் சுவாமி, ஆனா அவனோட இடத்துக்கு நீ தான் வந்திருக்க, உன்னோட இடத்துக்கு அவன் வரல. விபோகோ சுதானாம பித்துல்ய திருஷ்டே, புத்திரனாக இருந்தாலும் மித்திரனாக இருந்தாலும் சத்ருவாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடிய எம்பெருமானே, நீ அவனை போட்டு ஒதுக்கிறத பார்த்தாக்க சத்ருவை எப்படி வதம் பண்ணணுமோ அந்த மாதிரி. ஆனால் உன்னுடைய பாதத்தை தான் நீ கொடுத்துருக்க, உன் பாதம் கிடைக்கிறதுக்கு இவன் எவ்வளவு புண்ணியத்தை பண்ணியிருக்கான் சுவாமி. அனுகிரகித்தோ அயம்பவதகா கிருதோகினோ தண்டோ தே கலு கல்மஷாபகா, நாங்கள் போன ஜென்மத்தில் என்ன பாவத்தை பண்ணினோமோ பாம்பா பிறந்திருக்கோம், அதனால தண்டனையை அனுபவிக்கிறோம். ஆனால் நீ பாவிகளுடைய பாவத்தை தான் போக்கக்கூடியவனே தவிர பாவிகளையே போக்கடிச்சாச்சுன்னா எப்படி சுவாமி? ஒரு அழகான குழந்தைய பார்த்தா இது யார் பெத்த குழந்தைன்னு கேட்ப, ஒரு அழகான பாட்டை கேட்டா இது யார் பாடின பாட்டும்ப, ஒரு அழகான சித்திரத்தை பார்த்தா யார் எழுதிய சித்திரம்ப. ஆனால் பாம்பாகிய எங்களையும் தேளாகிய எங்கள் ஜாதியும் பார்த்தா அடி கொல்லு குத்து உத இதை தவிர வேற எதையுமே நாங்கள் கேட்டது கிடையாது சுவாமி. அந்த மாதிரி இருக்கிறச்ச நீ அவனுடைய பாதத்தை தான் கொடுத்துருக்காய். ஆனால் தண்டனை எப்படி இருக்குன்னா, ஒரு வைத்தியருக்கு முன்னாடி 10 நோயாளிகள் வந்து நிற்கிறா. முதல்ல வந்தவும் வைத்தியரே எனக்கு ரொம்ப தலைவலி ஜாஸ்தியாக இருக்குன்னு, சரி தலைவலியை நிறுத்திடுறேன் போடான்னு. அடுத்தவன் வந்தான் காலை வலிக்கிறதுனா கால் வலியை நிறுத்திடுறேன் போடான்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோயை சொல்ல கடைசியில் வந்தவன் சொன்னான், வைத்தியரே மார் வலிக்கிறது மூச்சு விட முடியல. அப்ப மூச்சு விடுறதை நிறுத்திடுறேன் போடான்னு சொல்லுவாரா? அந்த மாதிரி எம்பெருமானே, அவன் தலையில நீ போட்டு மிதிக்கக்கூடிய மிதி அவனுக்கு உயிர் பச்சியை நீ கொடுக்கணும் சுவாமி. இவன் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியத்தை பண்ணியிருக்கான், பூர்த்தேஷ்ட தத்த நியம விரத தேவ விப்ர குருவர்ச்சனாதி பகவான் பரேஷகா, கோவில கட்டினானா கும்பாபிஷேகத்தை பண்ணினானா அன்னதானத்தை பண்ணினானா ஸ்வர்ணதானத்தை பண்ணினானா தாயார் தகப்பனாருக்கு கைங்கரியத்தை பண்ணினானா இல்ல குரு கைங்கரியம் பண்ணினானா, என்ன புண்ணியத்தை பண்ணி உன்னுடைய பாதத்தை சம்பாதிச்சிருக்கான் சுவாமி? உன் பாதம் என்ன சாமானிய பாதமா? காவிரி தீட்டில நீட்டி கிடந்து கௌசிகன் பின்னாடி நடையாய் நடந்து கல்லான அகலிகை சாபத்தை நீத்து கங்கை படகுக்கு அலங்காரமாகி ஆஞ்சநேயன் கைக்கு அலங்காரமான
ஒரு அத்தமான பாதம் சுவாமி. விகாயகாமான் சுச்சிரம் திருத்த மிருதக ஆச்சரித்தபக. மகாலட்சுமிய உன்னை விட்டு நீங்க கூடாதுன்னு நோன்பு நோற்று 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 உன் பாதத்தை பிடிக்கக்கூடிய உன் பாதத்தினுடைய பெருமை சொல்ல முடியுமா சுவாமி? ஆஞ்சநேயன் அந்த பாதத்தை வச்சுன்னு எப்படி ஒரு அற்புதமான ஒரு புண்ணியத்தை அடைஞ்சார்? அந்த மாதிரி பாதத்தை வலியக்க கொண்டு இவன் தலையில கொடுத்திருக்காயே சுவாமி. இவன் எப்பேற்பட்ட புண்ணியத்தை பண்ணியிருக்கான். எங்களுக்கு நீ மாங்கல்ய பிச்சையை கொடுக்கணும் சுவாமி. நீ அனுகிரகம் பண்ணினால்தான் எங்களுக்கு மாங்கல்ய பிச்சை கிடைக்கும். நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே பூதாய பூதவாசாய பராய பரமாத்மனே ஞான விஞ்ஞான நிதயே பிரம்மணே அனந்த சக்தயே அகுணாய விகாராய நமஸ்தே ப்ராகிருதாய ச நம கிருஷ்ணாய ராமாய வசுதேவ சுதாய ச பிரத்யுன்யாய அனிருத்தாய சத்வதாம் பதயே நமஹ. அனுக்ரணீஷ்வ பகவன் பிராணான் த்யஜதி பன்னகஹ ஸ்திரீணாம் சாது சோச்சியானாம் பதி பிராண பிரதியதாம் ஸ்திரீணாம் சாது சோச்சியானாம் பதி பிராண பிரதியதா. எம்பெருமானே எங்களுக்கு மாங்கல்ய பிச்சையை கொடுத்து என் கணவனுக்கு கஷ்டமில்லாத அவனை கரையில சேர்க்கணும் சுவாமின்னு இந்த பெண்கள் பிரார்த்தனை பண்ணின. என்னைக்குமே ஆண்கள் பிரார்த்தனைக்கு இறங்காத பகவான் பெண்கள் பிரார்த்தனைக்கு இறங்கிடுவான். வனபோஜனம் பண்ணக்கூடிய நேரத்துல கூட காட்டுல யஜ்ஞ பத்தினிகளெல்லாம் பகவான் பார்க்கிற நேரம் அங்க தீட்சிதரனுக்கு அனுகிரகம் பண்ணாத பகவான் அந்த பத்தினிகளுக்கு பண்ணிட்டான். ஆண்களுக்கு தான் சந்தியா வந்தனே ஜப தர்ம எல்லாம் உண்டு. அவளுடைய நித்தியானு கர்மாக்களை பண்ணலேன்னா பாபம், பண்ணினதுனால புண்ணியம்னு கிடையாது. ஆனா அந்த ஸ்திரீகள் கணவனுக்கு அனுகூலமா இருந்துட்டான்னு வைங்க, கணவனுடைய புண்ணியத்துல அப்படி பாதி வந்து சேர்ந்துடும். பெண்களுடைய புண்ணியத்துல கணவனுக்கு ஒண்ணுமே போகாது. கணவன் பண்ணக்கூடிய புண்ணியத்துல பெண்களுக்கு பாதி வந்துடும். அந்த மாதிரி காளிங்கனுடைய பத்தினிகள் பகவான்கிட்ட வந்து நமஸ்காரத்தை பண்ணி நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே பூதாய பூதா வாசாய பராய பரமாத்மனே ஞான விஞ்ஞான நிதையே பிரம்மனே அனந்த சக்தையே அப்படி பிரார்த்தனையை பண்ணின உடனே பகவான் கரையில குதிச்சான். காளிங்கனே இனிமே இந்த இடத்துல இருந்து கஷ்டப்படுத்தாத, உன்னுடைய இருப்பிடமான ரமணக தீவுக்கு போடான சுவாமி. எனக்கு கருட பயம் இருக்கேன இருக்குவேன. இனி உனக்கு கருட பயம் கிடையாது, ஏன்னா உன் தலையில என் பாத முதிரையை வச்சிருக்கேன். கருடன் ஒன்னையும் ரொம்ப பெருமைப்படுத்துவானே தவிர உனக்கு கஷ்டம் கிடையாதுன்னு சொன்ன நேரம் அப்ப காளிங்கன் பிரார்த்தனை பண்ணினான், சுவாமி நம்முடைய இந்த காளிங்க நடந்த உபயோ சந்திய ஸ்மரே நித்தியம், காலையிலும் மாலையிலும் யார் ஒரு தடவை நினைக்கிறார்களோ அவர்களை விஷம் விஷயம்னு ரெண்டுத்திலிருந்தும் நீங்க காப்பாற்றணும்னா. விஷம்னா என்ன? உலகத்துல துஷ்ட ஜந்துக்களால ஏற்படக்கூடிய கஷ்டம் விஷம்ங்கிறது. விஷயம்னா என்ன? சம்சார சாகரத்துல இருந்து சம்சாரத்துல உழன்று கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இல்லாத பிறவி இல்லாத பெரிய வாழ்வை பக்தர்களுக்கு தரணும்னு காளிங்கன் பிரார்த்தனையை பண்ணினா பகவான் அப்படியே தந்தேன்னு சொல்லி இந்த காளிங்க நடந்தனும் கிருஷ்ணாவதார காலத்துல தான் நடந்ததுன்னு நினைக்க வேண்டாம், இப்பவும் நடந்துட்டே தான் இருக்கு. நம்ம மனசு ஒரு விஷ தடாகும். யார் யார் நமக்கு என்னென்ன கஷ்டத்தை கொடுத்தா எந்த நேரத்துல சரியான நேரத்துல பழி வாங்கலாம்னு அலையக்கூடிய விஷ தடாகம். அதுல பஞ்சேந்திரியம்ங்கிறது படம் எடுத்து ஆடக்கூடிய சர்ப்பம். அதுல பகவான் தன்னுடைய சௌலபியம்ங்கிற பாதத்தை வைத்து
பரத்வங்கிற பாதத்தை தூக்கி நம்முடைய புத்தி அகங்காரங்கிற வாழை நாள்தோறும் பிடிச்சுட்டு இருக்கார். ஓங்கார சித்ரயுத காளிங்க நர்த்தன மகாரங்க ஜால வேஷா கல்லால பீக்கர வது சங்க கோஷகிருத்த கம்பீர கோப வேஷா நீலாம்பரி சரசராதி சசங்கமுக பாசி ஜகோர வேஷா ஸ்ரீ தேனு ஸ்வாசபுர தேவாதி தேவ ஜய தேவா நமோ நமஸ்தே. இந்த சரித்திரத்தை யார் யார் கேட்கிறாளோ, யார் சொல்கிறார்களோ, சொல்ல வைக்கிறார்களோ, எல்லாருக்கும் பகவான் விஷம் விஷயம்னு ரெண்டுத்திலிருந்து நம்மளை மீட்டு நமக்கு நல்ல ஒரு புண்ணியத்தை பரம அனுகிரகத்தை பண்ணுகிறான்னு சொல்லிண்டு சாக்கேத்த நிலையாய ராகேந்துவதனாய ரம்ய குண நிலைய ராஜாதி ராஜாய ராமாய ஜய மங்கள நித்ய சுப மங்களம் நவநீத சோராய நந்தாதி கோப கோரத்தில் கோபிகா வல்லபாய நாரத முனீந்திரனுத நாமதேயாயதே நாராயணானந்ததி சுந்தரே ஜய மங்கள நித்ய சுப மங்களம் ஜய மங்களம் நித்ய சுப மங்களம் ஜய மங்களம் நித்ய சுப மங்களம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி ஜீவனஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஜெய வல்லி தேவசேனா காந்தஸ்மரணம் ஜெய சுப்பிரமணியோ ஜெய ஆஞ்சநேய சுவாமி கீ ஜெய சத்குருநாத மகாராஜ கீ ஜெய. இதுவரை காளிங்க நர்த்தனம் இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் நீடாமங்கலம் வி அலமேலு அவர்கள், எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.